நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி, எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்பு மிகுந்த பல பெருமைகள் நிறைந்த நம்முடைய சிவகங்கை மண்ணில் வரலாறு எம்மை வழிநடத்தும் என்கிற தலைப்பிட்டு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே தமிழர்கள் தங்கள் இன வரலாற்றை பேசத் தொடங்கினாலே இப்படித்தான் இவர்கள் எப்போது பார்த்தாலும் பழம்பெருமை பேசிக் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு இதைவிட்டால் வேறென்ன தெரியும் என்று இழிவாக பேசுகிற பார்க்கிற நிலை இன்று வரை தொடர்கிறது. அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள், என்னிலும் இளைய என்னுயிர் தங்கை தம்பிகள், நாளைய என் தமிழ் பேரினத்தை வலிமை மிகுந்த ஒரு வளமையான தமிழ்ச் சமூகமாக மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த செய்தியை உங்கள் மகன் சொல்லுகிறேன். நாம் பழம்பெருமை பேசுவதென்பது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒருமுறை தேற்றிக்கொள்ள என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பேசியனுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் வரலாற்றில் பல செய்திகளை எடுத்து பதிவு செய்தார்கள். வரலாறு என்பது ஒவ்வொரு தேசியனத்திற்குமான வழிகாட்டி, வழித்தடம். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம். வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின் போதித்தது, வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. இந்த ரஷ்ய புரட்சியாளன் லெலின் கற்பித்தது. வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. இதுதான் அம்பேத்கருடைய கூற்று. வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ். இது எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் கற்பித்தது. வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, ஒரு நோட்டு புத்தகம் அல்ல. பிறகு என்னதான் அது? அது நிகர்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான் ஹிட்லர். என் நாட்டு வரலாற்றை நான் படித்துவிட்ட பிறகு எப்படியடா படுத்து உறங்க முடியும் என்கிற கேள்வியை எழுப்புகிறான். அன்பிற்குரிய தங்கைகளே, தம்பிகளே, அருமை தமிழ் சொந்தங்களே, வேரை இழந்த மரமும் வரலாற்றை இறந்த மறந்த இனமும் வாழாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. இதுதான் ஏன் வரலாறை கற்க வேண்டும், ஏன் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து அறிந்து கொள்ளாமல் நிகழ்கால தலைமுறை நிமிர்ந்து வாழ்வது கடினம். என் தங்கை அனீஸ் பாத்திமா அவர் கூட குறிப்பிட்டார்,
கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பதென்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். இது முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் நமக்கு கற்பித்தது. ஒருவன் குனிந்து பார்க்கிறான் என்றால் கடந்த காலத்தை அவன் நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். எங்கள் மூதாதைகள் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழை எங்கே, எதனால் நாங்கள் வீழ்ந்தோம், எங்கு சிறந்தோம், எங்கு தாழ்ந்தோம், எங்கு வாழ்ந்தோம், எங்கு வீழ்ந்தோம், இதை கற்றுக்கொள்ளாமல் நாம் மீள்வது எழுவது வாழ்வது என்பது வாய்ப்பே கிடையாது. இங்கே பேசியவர்கள் நமது முன்னவர்களுடைய வரலாற்று பெருமைகளை எடுத்து சொன்னார்கள். மொத்தமாக நமது முன்னோர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் ஒன்று நாம் இன்று கடைபிடிக்க வேண்டிய நிலைப்பாடு ஒன்று. நமது முன்னவர்கள் மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்கள், அவர்கள் செய்த பிழை என்ன? சகோதர சண்டைதான். தேவருக்கும் தேவேந்தருக்கும் சண்டை, படையாச்சிக்கும் பறையருக்கும் சண்டை, அதே சண்டை. அப்போ சேரன் பாண்டியன் அடிக்க பக்கத்தில் இருக்க மன்னன் படையை திரட்டி வருவான், இவன் பாண்டியனை வீழ்த்த சோழ சாளுக்கிய மன்னன் படையை கூட்டி வருவான், சிங்கள நாயக்கர் படையை திரட்டி வருவான், எல்லாரையும் சேர்த்து சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். இதான் நடந்தது. மூன்று வேந்தர்களும் சேர்ந்து நமது மூதாதைகள் பொது எதிரி அடித்திருந்தால் உலகம் பூரா தமிழன் நாடுதான். ஆனால் சொந்த ரத்தங்களுக்குள் சண்டையிட்டு மாண்டதால் அவன் பேர பிள்ளைகள் அவன் வாரிசுகள் நிக்க இடமல்லாமல் திரிகிறோம். இந்த பாண்டியன், சேரன், சோழன் அவன் கொடிகளை பார். இந்த பன்னியை வைத்துக் கொண்டு, நரியை வைத்துக் கொண்டு, குரங்கை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்தவர்கள் அல்ல நம் முன்னவர்கள். பாண்டியன் கொடியிலே மீன், சேரன் கொடியிலே வில் அம்பு, சோழ பாட்டனின் கொடியிலே புலி, மூன்றும் பாய்ச்சலில் இருக்கும் மீன், துள்ளி பாயும் வில் அம்பு, அம்பில் வில்லில் இருந்த அம்பு பாயும், புலி பாயும், மூன்று மன்னர்களின் கொடியும் பாய்ச்சலில் இருக்கும். அப்படி வடிவமைத்தார்கள் நமது முன்னவர்கள். அதில் சோழ பாட்டனின் கொடியை மட்டும் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் தனது கொடியாக ஏந்தினார். காரணம், பாண்டியன் அவன் எழுகைக்குட்பட்ட நாட்டை ஆண்டான், சேரன் அவன் நிலப்பரப்பை ஆண்டான், சோழன் மட்டும்தான் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகிலே மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை தமிழர் தாயகமாக நிறுவினான். அதனால் உலகமெல்லாம் உயரப்பறந்த கொடி தமிழ் பேரினத்தின் கொடியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே நம் தலைவன் பிரபாகரன் புலிக்கொடியை ஏந்தினான். அவன் பிள்ளைகள் முடிவெடுத்தோம், தலைவன் கற்பித்தபடி உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும், அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும். ஏன் புலியை கையில் எடுக்கணும்? இத்தனை விலங்கு இருக்கும் போது ஏன் ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நிற்கும் புலி, தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும், அதான் புலி. பல நாட்கள் பசித்து கிடக்கும், உணவுக்காக வேட்டையாட ஏங்கி நிற்கும், எதிர்பார்த்து நிற்கும், உரிய இறை வரும்போது விரட்டி விரட்டி அடிக்கும். அடித்த விலங்கு வலதுகை பக்கம் விழாமல் இடதுகை பக்கம் விழுந்து விட்டால் பசியை பொறுத்து கொண்டு எடுத்து உண்ணாது போய்விடும். ஏன்? இடதுகை பக்கம் விழுந்துருச்சு, சி என் வீரத்துக்கு இழுக்கு என்று புலி எடுத்து உண்ணாது. அந்த மானமுள்ள விலங்கை மானத்தமிழ் மறவர்கள் தன் புடியிலே கொடியிலே ஏந்தினார்கள். அதனாலே எங்கள் உயிர் தலைவன் புலிக் கொடியை ஏந்தினார். நீ வரலாற்றை படிக்காமல் எப்படி எழுச்சி உருவாய்? நீ யாரென்று உனக்கு என்ன தெரியும்? தமிழர் வரலாறே திராவிட வரலாறு என்றுதான் பதிவு செய்யப்பட்டு நூற்றாண்டு காலம்.
50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசினத்தின் மக்களை, உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்களை, அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று கல்லணை கட்டிய கரிகால் பெருவள சோழனின் வாரிசுகளுக்கு வரலாறு எவன் கற்பிப்பது? 500 ஆண்டை கூட தொடாத இந்தி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழை அடிமைப்படுத்தி ஆள நினைப்பதை எப்படி சகிப்பது? எப்படி? உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன், இந்த வரலாறை தெரியாமல் நீ எப்படி பெருமையோடு வாழ்வாய்? எப்படி உனக்கு திமிர் வரும்? எப்படி உனக்கு நிமிர் வரும்? எப்படி உனக்கு பெருமிதம் வரும்? வராது. அதனால் அற்ப சாதி மதப்பற்றுக் கொண்டாய், மொழி பற்றி இனப்பற்றுக் கொள்ளவில்லை. மொழி பெருமை இனப்பெருமை இல்லாதால் தாழ்ந்து வீழ்ந்தாய், வரலாற்றை மறந்தாய். வரலாற்றில் நீ மறந்தாய் என்பதை விட மறைக்கப்பட்டாய், அதான் உண்மை. உன் வரலாற்றை நீ படித்தால் நிமிர்வு கொள்வாய், எழுச்சி கொள்வாய், தாழ்ச்சி என்பது வராது உனக்கு. அதனால் உன் வரலாற்றை திட்டமிட்டு மறைத்தாள். உன் வரலாறு என்பது இந்திய வரலாறு தான். உன் முன்னவர்கள் வரலாற்றை நீ படித்ததுண்டா? உனக்கு வல்லவாய் பட்டேல், அதான் உன் வரலாறு. மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு உன் பாட்டன் வாவு சிதம்பரனார் இழுத்தான் என்பதை நீ மறந்தாய். வாவு சிதம்பரனாரை விட பெரிய தியாகத்தை ஈகத்தை செய்தவரா வல்லவாய் பட்டேல்? வரலாற்றில் ஏது குறிப்பு? ஏது? வந்தவன் போனவர்களுக்கெல்லாம் வீதிக்கு ரெண்டு சிலை. எங்கே உன் பாட்டன் வாபூசிக்கு சிலை? உன் அடையாளம் எங்கே? மாலையிட மரியாதை செய்ய அவன் பிறந்த ஊருக்கு செல்ல வேண்டிய தேவை ஏன்? ஏன் சென்னை கடற்கரையிலே ஒரு சிலை, அவன் பேரன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் போனோம். ஏனியில ஏறப்போனேன் மாலையோடு, காவலர்கள் என்னை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று விட்டார்கள். ஏன் என்று கேட்டேன், ஏனியில் ஏறாதீர்கள், சிலை விழுந்துவிடும் என்றார்கள். என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்ல ரொம்ப பழுதாயிருக்கு, ஏனிங்கன்னா சாஞ்சு விழுந்துடும் அப்படின்னு. அப்போ மாலை கீழே படம் இருக்கு, மாலை வச்சு பூவை போட்டு வணக்கத்தை செலுத்திட்டு போயிருங்க அப்படின்னு. அன்றைக்கு முடிவு செய்தேன், நான் இனிமேல் இந்த சிலைக்கு மாலையிட வரமாட்டேன். என்றைக்கு உன் பேரன் வென்று அரியணையில் ஏறி இதே கடற்கரையிலே விண்ணை உயர்த்துகிற உயரத்திற்கு உனக்கு சிலை வைக்கிறனோ, நீ கப்பல் ஓட்டிய தமிழன் என்றால் உன் பேரன் உனக்கு சிலை நிறுவிட்டு தான் மாலையிட வரும். போறதே இல்லை. நடா வச்சிருக்க நீ. எம்ஜிஆருக்கு கடற்கரையில் பெரிய 2 ஏக்கர்ல சமாதி, ஜெயலலிதாவுக்கு 2 ஏக்கர்ல சமாதி, அண்ணாவுக்கு சமாதி, கருணாநிதிக்கு சமாதி. என்னடா இதுல கொஞ்சம் குறைஞ்சிட்டான் சிவாஜி கணேசன் என்ற நம்முடைய ஐயா, எதுலடா குறைஞ்சிட்டான்? அதே கடற்கரையில் சிலையா நிக்க முடியாதவரால் தூக்கி எறிஞ்சிட்டான். அதே கடற்கரையில் இவள் 2 ஏக்கர் எடுத்து படுத்திருக்காங்க, சிலையா நிக்க முடியல. இந்த மண்ணின் மகனால, மகத்தான கலைஞனால, தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு திரை அடையாளமாக இருக்கிற சிவாஜி கணேசனால் நிக்க முடியலடா. அந்த சிலை இருக்கிறவரை மாலை போட்டுக்கிட்டே இருந்தேன், எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தேன், முடியல, பேத்துட்டான். அதோட மாலை போடுறது நீத்திட்டேன். ஏன் அதே இடத்திலே அதே சிலையை நிறுவி மறுபடி போனோம்டா. இதாண்டா வைராக்கியம், இதாண்டா வரலாறு. ஏன் இழந்த நிலத்தை மீட்டால் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார்னா அந்த திமிர், அதுதான் வரலாறு உனக்கு படிச்சுப்பு. இதுதானா உலகம் என்ன சொல்லுது? உலக பேரறிஞர்கள் உனக்கு என்ன கற்பிக்கிறான்? எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டாயோ அந்த இடத்தில் நீ தவிர்க்க முடியாத ஒருவனாக நிக்கணும்டா, அதான்டா சாதனைங்கிற. அப்ப எங்கு நீ வீழ்த்தப்பட்டாய் அந்த இடத்துல எழணும்டா, அதான் வரலாறு, அதான் உனக்கு கற்பிக்குது. அப்ப அதே இடத்தில் ஐயா சிலையை நிறுவனம். இது ஒன்னு இல்லை, ரெண்டு இல்லை, 1000 1000 இருக்கு. நீ எப்படி மறைக்கப்பட்டாயின்னு? உனக்கு வீர பெண் என்றாலே இந்திய வரலாறு தான். சான்சி ராணியை தான் நீ படிப்பாய். அவ பேரு மணிக்கர்ணை, மணிக்கர்ணை, அவ பேரு மணிக்கர்ணை.
இள வயதில் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் சாஞ்சி மன்னனுக்கு, சாஞ்சி மன்னனுக்கு. அதனால் அவருக்கு லக்ஷ்மி பாய் என்று பெயர். சின்ன வயசுல திருமணம் பண்ணி கொடுக்கறதுனால அவன் கணவன் இறந்துறான். இறந்தனால சாஞ்சியின் அரசியாக அவ வர்றான், முடிசூட்டுறான். அதனால சாஞ்சி ராணி. இவன் யார் தெரியுமா, யார் தெரியுமா, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பத்தா வேலு நாச்சியார் பிறந்து இறந்து 85 ஆண்டுகள் கழித்து தான் அந்த மணிக்கர்ணங்கிற பெண்ணே பிறக்கிறான். ஆனா வரலாற்று நீ என்ன எழுதுற, எங்க பாட்டிக்கு பாடத்தில் எழுதும் போது தென்னாட்டின் சாஞ்சி ராணின்னு எழுதுறாடா. இதுக்கு நாங்க எல்லாம் மொத்தமா விஷம் குடிச்சு சாகலாம். இத கேட்க இந்த சீமானை தவிர ஒருத்தன் தானாடா அந்த ஊர்ல. எங்க பாட்டி பிறந்து 85 வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு பொம்பளைய தென்னாட்டின் சாஞ்சி ராணின்னு எழுதுறா, அவளுக்கு எழுதுறா வடநாட்டின் வேலு நாச்சியார்னு எழுதணும் நீ வரலாறு. அதாண்டா உண்மையான வரலாறு. இங்க பேசிய என் தங்கை கூட சொன்னாங்க, அனீஸ் பாத்திமா கூட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் எப்படி இருந்திருப்பான்னு பாத்துக்க. இன்னைக்குனா நீ பெண் விதவை ஆயிட்ட, கணவன் இறந்துட்டா என்ன பண்ணுவ, வெள்ளச்சேலை கட்டி மூக்க சிந்திட்டு மூளையில உட்காந்துட்டு இருப்ப, முக்காட போட்டு அழுதுட்டு இருப்ப, எந்த கோயில் காரியத்துக்கும் போக மாட்ட, எந்த திருமணத்துக்கும் போக மாட்ட, எங்கேயும் போக மாட்ட. அன்னைக்கு பெரியார் பிறக்கவே இல்லை, அன்னைக்கு பாரதி வரவே இல்லை, பெண்ணிய விடுதலைக்கு பாடிய பாரதி இல்ல, மாதர் சம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதி இல்ல, தையலை உயர்வு செய்வாய் என்று பாடியவன் இல்ல, அவன் வரல. உலகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், பெண்ணிய உரிமைக்கு பேசியவர்கள், எழுதியவர்கள், போராடியவர்கள் எல்லாரும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து உருவாக்கி இருப்பார்களோ அப்படி ஒரு பெண்ணாக வாழ்ந்தவள் நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ளணும். வீர பெரும்பாட்டன்கள் நமது மருதேறுவர்கள், பாட்டினுடைய தளபதிகள் போக வேண்டாம். ஒருதனை கோயில் வாசலுக்கு முன்னாடி வச்சு கொண்டான் வெள்ளக்காரன், தகவல் வருது, நீங்கள் போக வேண்டாம், உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுகிற போது மாறு வேடத்திலே கை குழந்தையை தூக்கி கொண்டு போகிறாள் நமது பாட்டி. அவனுக்கு தெரியும் எப்படியும் புருஷனை பார்க்க வேலுநாச்சியார் வருவான்னு, அவன் காத்திருக்கான். வந்து உயிரற்ற கணவன் உடலுக்கிடையே நின்று அவள் நின்று வணக்கத்தை செலுத்துகிற போது கண்டுணர்ந்த அவன் வேலு நாச்சியாரை சுற்றி வளைத்து கைது செய்து கொள்வதற்கு பாய்கிறான். தப்பித்து ஓடுகிறாள் பாட்டி. இதே இந்த காட்டுக்குள் போகும்போது ஆடுமைத்துக் கொண்டிருந்த உடையாள் என்கிற பெண், இளவயது பெண், வேலுநாச்சியார் இந்த பக்கம் வந்தாளா, குதிரையிலே வெள்ளைக்காரர் வீரர்கள், ஆம், எந்த பக்கம் போனால் சொல்ல முடியாது, காட்டி கொடுக்க முடியாது என்று திமிரோட நின்றான். நம்முடைய அரசி அவரை காட்டி கொடுக்க கூடாது என்று திமிரோடு நின்றால் ஆடுமைத்துக் கொண்டிருந்த அந்த இளவயது பெண் உடையால் வாளை உருவினார், இரண்டாக வெட்டினான், துண்டாக விழுந்தால் இரண்டு உடையா உடலாக விழுந்தால் உடையால் வெட்டு உடையால் துடியாமல் செத்தால் இந்த மக்கள் நம்முடைய ராணியை நம்முடைய பாட்டியை காட்டி கொடுக்காமல் செத்த உடையால் நம் குல தெய்வமடா என்று கும்பிட்டான். இன்னைக்கும் கொல்லங்குடியில் குலதெய்வம். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாலே உனக்கு குலதெய்வம் என்றால் வேலு நாச்சியார் யார் என்று நீ சிந்தித்து பார்த்துக. கட்டண்டாவன் பேர இதே மண்ணில கோயில கட்டி குடமுழுக்கு நடத்த நீ எழுதி வச்சுக்க, நடத்தல நாப்பாரு. நீ அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மைய வச்சிருக்க, தெருவுக்கு தெரு எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு ரெண்டு விரல காட்டிக்கிட்டு எல்லா இடத்துலயும் ஜோடி ஜோடியா நிக்கிறாங்க. வரலாறு மாறும் தம்பி. ஆனால் அம்பேத்கரை தாண்டிய இந்திய பெருநிலத்தில் ஒரு அறிவார்ந்த மகன் ஒருத்தன் கிடையாது. அதனாலதான் அறிவாசான அம்பேத்கர். உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர்களில் அவன் ஒருவன், அவன்தான் ஒருவன். அவன் சொல்லுகிறான், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்கள் வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. அப்படி எங்கள் இன வரலாற்றை நாங்கள் எழுதுவோம். நீ என் பாட்டி வேலுநாச்சியார் மருதுபாண்டி தீரன் சின்னமலை பூலித்தேவன் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவன்
சுவரன்மாறன் என்கிற பெரும்பிடுகு முத்தரையர் பண்டார வன்னியன் இவர்கள் வரலாற்றை படிக்காமல் நீ பட்டமே பெற முடியாது. ஏன் படிக்கணும்? படிக்கணும். வரலாற்றை படித்தால்தான் அதுதான் உன்னை வழிகாட்டும். எப்படி என்ன வழிகாட்டும்? நான் முன்னத்தியர், நான் போயிட்டு இருக்கேன், பள்ளம் இருக்கு, பள்ளம் இருக்கு தாண்டி வாம்பேன், இதாண்டா வழிகாட்டுதல். மேடு இருக்கு, மேடு இருக்கு ஏறி வாங்க, அதான் வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதான் வரலாறு. வரலாறு என்பது என்ன? வரலாறு என்பது என்ன? பளபளக்கும் பட்டாடைகளை அணிந்து கொண்டு தலையிலே கிரீடம் சுமப்பது அல்ல, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு. எங்கள் முன்னவர்கள் செய்த வரலாற்று பிழையை அவன் பிள்ளைகள் நாங்கள் இந்த தலைமுறையில் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என்னது? சோழ பாட்டன் எல்லா நாட்டையும் வென்றவன், எங்கள் கொடியை ஏற்றி விட்டு வந்து விட்டான், எங்களை குடியேத்த தவறிவிட்டான். அந்த தவறை இனி வரும் தலைமுறையில் செய்யக்கூடாது. இங்க என்ன நடக்குது? எல்லா இடங்களும் வட இந்தியன் குடியேறிட்டான். ஏ வாக்கா வரப்பு வட்ட கரும்பு வட்ட களையெடுக்க நாற்று நட வரை இந்துக்காரன் ஏறிட்டான். இன்னைக்கு உனக்கு குறைஞ்ச கூலிக்கு வரான், நாளைக்கு அவன் முதலாளி, நீ அவனுக்கு கூலி. இந்த நிலை வரும். ஈழத்தில் அடித்து விரட்டினார்கள், இங்கே வந்து அகதியாக நின்றாய், இங்கே அடித்து விரட்டுவான், எங்கே செல்வாய் என்று எண்ணிப்பார். இதான் வரலாறு உனக்கு உணர்த்தும் பாடம். ஏன் வரலாறு கற்பிக்கணும்? இதுதான் உலக வரலாறு உனக்கு என்ன படிக்குது, என்ன கற்பிக்குது? ஒரு நாட்டை அழிக்கணுமா? படையெடுத்து வர வேண்டாம். யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கிப்படை, துப்பாக்கிப்படை தேவையில்லை. ஒரு உயிர் சாக வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. அழித்து விடலாம். எப்படி? முதலில் அவன் மொழியை அழித்து விடு. மொழியை அழித்து விட்டால் அவன் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு செத்துவிடும். செத்து விட்டால் இனம் செத்துவிடும். இனம் செத்து விட்டால் நாடு அழிந்து விடும். அவ்வளவுதான். ஏறக்குறைய நம் நாடு அழிந்து விட்டது. இதான் உலகம் முழுமைக்கும் வரலாறு நமக்கு காட்டியிருக்கிற உண்மை. அதிலிருந்துதான் நீ பாடம் கற்பிக்கணும், கற்றுக்கிறன். அதிலிருந்தா படிப்பறிவையும் விட பட்டறிவு மேலானது. அந்த பட்டறிவு தான் வரலாறு. எப்படி தழும்புகளை தடை பார்த்து நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருள்மொழி சோழனுடைய படையிலே பழுவற்றராயர் உடம்பெங்கும் தழும்பு, சட்டையை கழட்டினா வெறும் காயங்கள், வெட்டு காயம். தடை பார்க்கும்போது என்ன? இந்த பக்கமா இருந்து இந்த வாளை வீசினா நான் எப்படி என் தோள்பட்டையில விழவிட்டேன்? நான் அப்படி குனிஞ்சு தடுத்திருக்கு, தவிர்த்திருக்கணுமே, அதை விட்டுட்டேன், வெட்ட வாங்கிட்டேன். இந்த தழும்பை தடவும் போதெல்லாம் அவனுக்கு அந்த பாடம் நினைவுக்கு வரும். அதான் தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு. இப்ப இத படிப்பினையா வச்சுக்கணும். சும்மா வரலாறு பேசிட்டு வரலாறு பேசிட்டு பேசணும். வரலாற்றை சொல்லி கொடுக்காதான் இந்த கூட கும்பிடு. வரலாற்றை படிக்காத ஒருத்தன் பேசிக்கான் பாத்தியா? என்ன பேசிக்கான்? எங்க சின்ன ஜமீன், எங்க ஐயா உதயநிதியை நாங்க முதல்வராகி பார்த்துட்டு நாங்க போவோம். ஆனா எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது எங்க ஐயா இன்ப நிதியை நான் முதலமைச்சராக்கி பார்த்துடணும். எங்களை அடிமைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொத்தடிமை, கருணாநிதி விட்டு கொத்தடிமைன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நாங்க கொத்தடிமைதான். எங்க வந்து நின்ட்டான் பாத்தியா? இதே மூணு சீட்டு முக்கா சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டுருச்சுரா மான தமிழினும். மானத்துக்காக போரிட்டு செத்த மறவர் கூட்டமடா இது. இந்த இந்த வரிசையில நிக்கிற உன் பாட்டங்களை ஒரு தடவை பாடுறா, உன் பாட்டி பாரு ஒரு தடவை. வெள்ளைக்காரன்ட்ட இருந்தது பீரங்கி துப்பாக்கி. ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கி வச்சு குண்டை வீசி போடுவான், 300 மீட்டருக்கு அங்கிருந்து துப்பாக்கி வச்சு சுட்டு போடுவான். மேடையில் நிக்கிற சீமானை அங்க இருந்து சுட்ட முடியும், அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாம சுற்ற முடியும். ஆனால் என்னிட்ட வெறும் வாளும் வேலும் தான் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நான் போரிடணும். தெரியும்டா சண்டைக்கு போனா செத்துருவோம். அவன் என்ன முடிவெடுக்கிறான்? வரலாறு உனக்கு என்ன படிப்பிக்குது? என்ன படிப்பிக்குது? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று கற்பிக்குது. யாருடைய வரலாறு? இங்கே படமாக நிற்கிற நம் முன்னோர்களின் வரலாறு நமக்கு பாடமாக நிற்கிறது. அதாண்டா வரலாறு. அடிமை வாழ்வினும் சரணடைஞ்சா வாழலாம். இங்கே காட்டி கொடுத்தவன், கூட்டி கொடுத்தவன், பல்லக்கு தூக்கியவன் எல்லாம் கோட்டை கொத்தளங்கள் அப்படியே இருக்கு. எதிர்த்து போரிட்டவனுக்கு குட்டிய சோறு கூட அடையாளம் அளிக்கப்பட்டிருக்கு. தாண்டா வரலாறு, தான் வரலாறு.
எங்க நம்ம பாட்ட மருது பாண்டி ஆண்டவா மாளிகை எங்க, எங்க பயிற்சி எடுத்த பாதுகாக்க ஒருத்தங்க எங்க மறக்கப்பட்டிருக்கு. செஞ்சிக்கோட்டை, செஞ்சிக்கோட்டைங்கிற செஞ்சிக்கோட்டை யாரு கோட்டை? தேசிங்கராஜா கோட்டைன்னு எழுதி படிக்கிற உனக்கு வரலாறு கற்பிக்குது. உண்மை வரலாறு என்ன? கோனேரிக்கோன் கோட்டை. தர்மக்கோன் மகன் கிருஷ்ணக்கோன், கிருஷ்ணக்கோன் மகன் கோனேரிக்கோன் மகன், 300 ஆண்டுகளாக அரசாட்சி செய்த கோட்டையடா செஞ்சி கோட்டை. கோனேரிக்கோன், கோனோரிக்கோன் குப்பம், குப்பத்துக்கு பேர் கோனேரி குப்பம் என்று வைத்து விட்டு பாட்டன் பேர் அழிச்சாண்டா வரண்டா. அதே கோட்டைக்கு கோனேரிக்கோன் கோட்டை என்ற பெயரை அவன் பேரன் இந்த சீமான் மாத்தி எழுதுறனால மட்டும் பாரு எவ்வளவு வலிக்கு. எப்படி இருக்கு? என் காரை திருடிட்டு போய் நாய் அந்த கருப்பு ஒண்ணத்தை மாத்து வெள்ளையா வண்ணம் வச்சு திண்டா அப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அப்படிதான் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இது ஒன்னு ரெண்டு இல்ல, ஒன்னு ரெண்டு கிடையாது. என்ன கற்பிக்குது? சரணடைந்து வாழலாம், வாழலாம், அதே அதிகாரத்தை ஆளலாம். ஆனால் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. உரிமை சாவு ஏன்? உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட சீமானுக்கான இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பு என்பது அவன் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு. அதனால் உயிரை இழந்தாலும் உரிமை இழக்கூடாது. அதனால அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. பாட்டன் சேதுபதி மன்னன சிறையில் வச்சாண்டா வெள்ளக்காரன், ஓராண்டு சிறையில் இருக்காரா வெள்ளக்காரன். கெஞ்சிரான் அவர்கிட்ட, சேதுபதி ஒரு வரும் ஒரு பைசா, ஒத்த பைசா, சும்மா ஒரு சல்லி காசு, சும்மா ஒரு காசுரா கப்பமா கட்டுறா அவனை ரிலீஸ் பண்றேன்ட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிற? ஒரு காசுரா, ஒரு காசு அன்னைக்கு அன்னைக்கு தேதியில் ஒத்த காசு, ஒரு சல்லி பைசா உனக்கு நான் கப்பமா கட்ட மாட்டேன்டா. அப்படி வாழ்வதற்கு சிறையில கிடந்து செத்து போறான்டான்னா அதான்டா வரலாறு நமக்கு கற்பிக்குது. என்ன வாழ்வு? அடிமை வாழ்விடும் உரிமை சாவு மேலானது. பாட்டனை கொண்டு நிறுத்திட்டாண்டா திருப்பத்தூர்ல, பெரிய மருந்து முட்டிக்கால் போட்டுக்காரா கழுத்துல தூக்கு கீரை அப்படியே பார்த்து வெள்ளக்காரனை பார்த்து சிரிக்கிறாரா, பிறங்கையை கட்டிட்டான், காலையும் கட்டிட்டான், தூக்குல போடும்போது அவன் கையையும் காலையும் கட்டாம போட துணிவில்லடா, புறங்கையும் கட்டிட்டான் காலையும் கட்டிட்டான், தூக்குல கயிறை மாட்டிட்டான் ஆனாலும் கையையும் காலையும் மாட்டிட்டான் கட்டிட்டான். திரும்பி பார்த்தா பக்கத்துல 7 வயது சிறுவன் நிக்கிறான், 7 வயது பச்சிலம் பாலகன் நிக்கிறான். அவரை பார்த்து அப்படி சிரிக்கிறார் வெள்ளக்காரனை பார்த்து, நான் உன்னை எதிர்த்து போரிட்டேன் தூக்குல போடுற, இந்த 7 வயது பையன் என்ன பண்ண அவனை எதிர்த்து தூக்குல போடுறான். அவனுக்கு பதில் இல்லை, சிரிக்கிறாரு. இந்த 7 வயசு பையனை பார்த்து பயப்படுற மருது பாண்டியன் வாரிசு, 7 வயசுல உயிரோட விட்டுட்டு போனோம்னா அவனுக்கு எதிர்காலத்துல பதில் சொல்ல முடியாதுன்னு நீ அஞ்சிரா என்னடா? அதான்டா நம்ம பரம்பரை, அதான் பரம்பரை. மூளையில முக்காட போட்டு நிக்கல, கை குழந்தை தூக்கிக்கிட்டு கணவன் உடல் மேலே செய்த சத்தியம், இழந்த நிலத்தை மீட்டே தீர்வென சத்தியம். திருப்பி படை திரட்டி கோபால் நாயக்கர் அவர்கள்ட்ட மகள் போல தஞ்சம் புகுந்து அங்கிருந்து ஐதரளி திப்பு சுல்தான்டா படை உதவி வாங்கி வந்து இழந்த நிலத்தை அடித்த மீட்டு வரலாறு ரெண்டு பேருக்கு தாண்டா தமிழர் இனத்துல உண்டு. இழந்த நிலத்தை மீட்ட வரலாறு வேலு நாச்சியார் என்கிற வீர பெரும்பாட்டிக்கும், திருப்பி இழந்த நிலை அனுராதபுரத்தை திருப்பி ஆன இரவை திருப்பி அடிச்சு பிடித்த வரலாறு அவள் பேரன் பிரபாகரனுக்கு தாண்டா உண்டு. அதனாலே அருகிலே பாட்டியும் பேரனையும் நீத்திருக்கு. என்ன ஒரே ரத்தம் அதே வீரம் என்பதை காட்டுவதற்கு ரெண்டு பேர் தாண்டா இழந்த நிலத்தை மறுபடி மீட்டிருக்கான். இதிலிருந்து தலைவன் நமக்கு கற்பித்தது என்ன? நிலத்தை இழக்கலாம், காலத்தை இழக்கலாம், களத்தை இழக்கலாம், ஆனால் பலத்தை இழந்து விடக்கூடாதுங்கிறாரு. காலத்தை இழந்திருக்கலாம், 6 மாசம் நம்ம போரிட்டு பிடிச்சிருக்கலாம், அந்த நிலத்தை அவன் பறிச்சிருக்கலாம், சரி விட்டுரு. களம், அந்த களத்தை இழந்துட்டோம், ஆனையிறவை இழந்துட்டோம், விட்டுரு. ஆனால் பலத்தை இழந்துடாதே,
பலம் இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் எதிரியை மோதி அழிச்சு வீழ்த்தி இடத்தை பிடிக்கலாம். அப்படி பிடிச்சு காட்டினா அதான் ஆணையிறது. படிப்புக்கு வரலாறு சும்மா இல்ல. என்ன கற்பிக்குது? மரணத்திற்கு இவன் அஞ்சலையோ அவன் தான் வரலாற்றில் மாவீரனா இருக்கான். சாவுக்கு பயந்தவன் சரித்திரமாகிறான். சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். இது தலைவர் நமக்கு கற்பித்தது. உலகெங்கிலும் என் அன்பு தம்பி தங்கைகளே, வீரத்துறவி விவேகானந்தர் கற்பிக்கிறார். என்ன சொல்றார்? வரலாற்றில் கோழைகளுக்கு இடமே இருந்ததில்லை, வரலாறு வீரர்களுக்கானதுங்கிறார். என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு புரிஞ்சுக்கொள்ளும், வரலாற்றில் வீரர்களுக்கு எப்போதும் இடம் உண்டு, எப்போதும் இடம் உண்டு. அடிமைகளுக்கு வரலாற்றில் இடம் உண்டு, ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் உண்டு, ஆனால் ஒருபோதும் கோழைகளுக்கு இடம் இருந்ததே இல்லை. இதுதான் வரலாறு. அப்ப என்ன நினைக்கிற? ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இது யாரு? ஹோசிமின். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது. யார்? அண்ணல் அம்பேத்கர். இந்த வரலாற்றின் புரட்சி மொழிகளில் இருந்து ஒருவன் பிறக்கிறான். எப்படி? ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது. இது யார்? நமது உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். இது எல்லாம் வீரம் மிக்க நமது முன்னவர்கள் நமக்கு விதைத்தது. அதை வாசித்து நேசித்து சுவாசமாக்காமல் நீ ஒருபோதும் எழுச்சி பெற முடியாது. எழுச்சி பெறாமல் நீ ஒன்றிணைய முடியாது, கிளர்ச்சி செய்ய முடியாது, அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ அடைய முடியாது. உன் தாய் நிலத்திலே நீ தாழ்த்தி வீழ்த்தப்படுவாய், அடிமையாக இருப்பாய். உணர்வை இழந்து, உரிமை இழந்து, உடமை இழந்து, உயிரையும் இழக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய். நம்ம பாட்டை முடிவு பண்றான். தீரன் சின்னமலை, அவன் யாரு? ஏன் அவன் ஆகப்பெரிய புரட்சியாளன்? ஏன் புலித்தேவன் மன்னன் நமது பாட்டன். புலித்தேவனுக்கு என்ன வரலாற்றை படிப்பினை வச்சிருக்கியா? நானும் என் தம்பிகளும், என் தம்பி துறை, நாங்கள்லாம் நெற்கட்டு செவலுக்கு போனோம். அந்த மாதிரி ஒரு குடும்பம் பாரு. காலையில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஓடி போய் தூத்துக்குள்ள இறங்கி அவசர அவசரமா போய் 9 மணிக்கு மாலையிட்டேன். ராத்திரி 9 மணிக்கு. ஏன் சில சென்னையில் இல்லை? இல்லை இல்லை. ஏன் எங்க பாட்டி வேலனாச்சாருக்கு நான் சிவகங்கைக்கு தான் வரணும்? ஏன் இல்லை இல்லை. மருது பாண்டி இருக்கு, இங்க தான் வரணும். ஏன்? மருதையில் ஐயா சேதுராமன் போராடி அந்த அந்த குளத்துக்கு முன்னாடி தெப்ப குளத்துக்கு பக்கத்தில் ஒன்று வச்சிருக்காரு. இல்லை மதுரைக்கு வரணும். ஏன் எங்கள தலைநகரில் இல்லை? இல்லை. ஆனால் இந்த திராவிட திருடர்களுக்கு சிலை இல்லாத இடம் எங்கே? எங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்ப கூட உனக்கு மான ரோசம் வரலைன்னு வச்சுக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேலாம் நீ மருது பாண்டியர், தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்தோர் புளித்தவர்கள்லாம் மாலை போட போனாயின்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். போட்டா அந்த மானரோசத்துல கொஞ்சமாவது உனக்கு இருக்கணும். என்னடே அயோக்கிய பயல்களா அப்படின்னு வரணும்ல. பாட்டி வேலுநாச்சியார் சிலை எவ்வளவு, அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற எம்ஜிஆர் சிலை எவ்வளவு உயரம்? வா போவோம் ரெண்டு பேரும் அரண்மனை கிட்ட. அரண்மனை வாசல்ல அப்பத்தாவுக்கு ஒரு சிலை இருக்கு, அதாவது இறங்கி இருக்கு. என்ன இருக்கு? தமிழின பெண்கள் குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய மாதர்குல அரசி நம்முடைய பாட்டியார் வேலுநாச்சியார். மறந்துட்ட. தீரன் சின்னமலை ஏன் புரட்சியாளன்? என் பாட்டி அரசி, என் பாட்டன் மன்னன், பூலித்தேவன் மன்னன், அழகுமத்துக்கோன் மன்னன். அழைத்தால் படைக்கு மக்கள் வருவார்கள். அரசர் கட்டளை, அரசர் ஆணை. பூலித்தேவன் நீ தெரிஞ்சுக்கணும்ல. அவன் பீரங்கி வச்சிருக்கான், காங்கிரீட் மதில் சுவரையே குண்ட வச்சு தகர்ப்பான். ஆனால் நம் பாட்டம் கட்டிய மண் சுவர் கோட்டையை அவனால தகர்க்க முடியல. அவள பெரிய கோட்டை கட்டி ஆண்டான். நெற்கட்டான் சேவல் தான், அதை நெற்கட்டின் சேவல் நெற்கட்டின் சேவல் ஆகிட்டான். அவன் கப்பம் கட்ட முடியாதுன்னுட்டான். சண்டை, இங்க இருந்து படையை கிளப்பி போறான். நெற்கட்டின் சேவனா இவனும் பூலித்தவனா ஒரு கை பாத்ரூம்னு வர்றான்.
அவன்கிட்ட பீரங்கி துப்பாக்கி எல்லாம் இருக்கு, குண்டு எல்லாம் இருக்கு, நம்மகிட்ட வாளும் வேலும் தான். அடி எப்படி அடிங்கிற, எங்க இருந்து படையை கிளப்பினானோ அந்த இடம் வரைக்கும் அடிச்சு விரட்டி தொலைச்சிருவேன் ராஸ்கல் விரட்டி விட்ட மறவன் நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் அவர்கள். அவரை பற்றி உனக்கு குறிப்பு இருக்கா, படிச்சிருக்கிய படிச்சிருக்கல, அதான் சொல்றான்ல என் தம்பி துறை சொல்றான்ல பூலித்தேவன். ஆ அவர் மறவர், ஆ வேலுநாச்சியார் மறவர், ஆ மருது பாண்டியர் அகமுடையர், திருண் சின்னமலை கவுண்டர், மொத்தமா நீ எல்லாம் சாதி சங்கமா வச்சு மூடிட்டு இருந்த. ஒருத்தன் வந்தேன், எந்த வெள்ளக்காரனை எதிர்த்து என் முன்னோர்கள் போரிட்டார்களோ, எவர்களையெல்லாம் அவன் தூக்கில போட்டானோ, செக்களுக்கு வச்சானோ, சிறைப்படுத்தினானோ, அதை வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்று ஆரம்பிச்சேன், லண்டன்ல விழா நடத்தினேன், இதே மாதிரி என் முன்னோர்கள் படத்தை எல்லாம் வச்சேன், எல்லா வெள்ளக்காரனும் வந்து என் பாட்டன் பூலித்தேவனுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி, வேலுநாச்சியாருக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி, யாரு எந்த வெள்ளக்காரனை ஏத்தி என் பாட்டி போரிட்டாலோ, எந்த வெள்ளக்காரர்களை எதிர்த்து என் பாட்டன் மருது வாண்டி சண்டை செய்தாரோ, அதே வெள்ளக்காரன் வந்து பக்கத்துல சிலைக்கு பக்கம் அந்த படத்துக்கு பக்கத்துல நின்று படம் எடுத்துட்டு போனான். வரலாறு மாறிடுச்சு. தீரன் சின்னமல சாதாரண விவசாய குடும்பத்து மகன், அவன் கூப்பிட்டு படைக்கு ஆள் வந்ததுதான் வரலாற்றில் புரட்சி. அரசன் அரசி கூப்பிட்டு வர்றது வியப்பு இல்ல. தீரன் சின்னமல விவசாய குடும்பத்துல ஒன்பதாவதா பிறந்த ஒரு மகன், 19 வயசு சிறுவன், அவன் கூப்பிட்டு வந்தான் படைக்கு 1000 பேர்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு நினைச்சுக்க. அவன் திப்பு சுல்தானையும் ஐதரளியும் ஒழிக்கணும் அப்படிதான் அவன் ஆரம்பிச்சான். ஆனால் ஒரு முடிவெடுத்தான், டேய் திப்பு இங்கதான் இருப்பான், எப்ப வேணாலும் சண்டை செஞ்சுக்கலாம், ஆனால் பொது எதிரி வெள்ளக்காரன், அவனை ஒழிக்கணும்டானு திப்புன்னு படையில போய் சேர்ந்துட்டாரு. பெரிய வீரன் சண்டை, திப்புக்கு அவர் மேல ஒரு காதல் அன்பு, வந்து தீரா நீ ஓடா நிலையை, உன் மண்ணை இதை தலைநகரா வச்சு நீ ஆட்சி செய்யணும் கொடுத்துட்டு போயிட்டாரு. முடிய சுட்டி வச்சுட்டு நம்ம பாட்டை ஆள்றான். இப்ப வெள்ளக்காரன் வர்றான் சண்டை, பாட்டனை கைது பண்ணிட்டான், தீரா நீயே உன் மண்ணை ஆண்டுக, சரிபாது எங்களுக்கு கப்பம் கட்டிருன்ட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். யாரும் மண்ணை ஆள்வதற்கு யாரடா அனுமதி கொடுக்கறது, ஒத்த ரூபா கப்பம் கட்ட மாட்டேன் போடான்ட்டாரு. அன்னைக்கு ஒரு அறைகோவல் விடுத்தாரு, இத்தனை பெரிய இனக்கூட்டத்தில் இந்த மண்ணை ஆள்வதற்கு இந்த இனத்தில் ஒருவன் கூடவாடா இல்லை, வெள்ளைக்காரன் நம்மள ஆட்சி செய்ய. அன்னைக்கு தீரன் கேட்டான், இன்னைக்கு அவன் பேரன் சீமான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த மண்ணை ஆள ஒருவனுக்கு கூடவாட தகுதி இல்லை. கருணாநிதி விட்டா, ஸ்டாலின் விட்டா, உதயநிதி விட்டா, இன்பநிதி கேவலம் கேவலம். நீ வேற வியாழ்நாச்சியார் பேரன், மருது பாண்டி பேரன், வாவூசி பேரன், பூலித்தவன் பேரன், பெரும்பிடுக முத்தரையர் பேர, அழகு முத்துக்கோன் பேரன், அங்க போய் அல்லா கருணாநிதி வீட்டில் சோறேன், இதுவா கேவலம் கேவலம். ஏனி மண்டிட்ட இந்த வரலாறை படி, அப்ப நீயே நிமிருவ. அப்புறம் அப்புறம் மரணத்தை கண்டு அஞ்சாதவன் எவனோ அவன் தாண்டா மாவீரன். தலைவர் என்ன கற்பிக்கிறார், இந்த மானுட சமூகம் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறார். அப்ப என்ன, சாவுக்கு அஞ்சாதவனே சரித்திர புருஷனாகிறான், சரித்திர நாயகனாகிறான். அப்படி ஆனவன் நிறைய நிறைய. நம்ம பாட்டனை பார், தீரன் சின்னமலைய தூக்கு கயிறு வந்துருச்சு, வெள்ளக்கார அதிகாரி தூக்கிட்டு வந்துட்டான், குனிஞ்சு கழுத்த நீட்டி வாங்கிக்கல, பறிச்சு மாட்டிக்கிறாரு, மாட்டிட்டு இந்த கையில மாட்டிக்கிட்டு இந்த கையை நெஞ்சில வச்சு தள்ளி விடுறாரு, போடா என் எதிரி, நீ எனக்கு மரணத்தை கூட பரிசாக தந்தா என்ற பதிவு வந்துடக்கூடாது, தூக்கி அவரே கழுத்துல மாட்டு போடுறா தூக்கல என்ற. அதனாலதான்டா வரலாற்றில் வீரன். அவன் புரட்சியாளனா இருந்தது காரணம் சாதாரண குடிமகன் படை திரட்டினான். நம் தலைவன் பிரபாகரன் புரட்சியாளன் அதுக்கு, அவன் பாட்டி வேலுநாச்சியாரும் அல்ல, அவன் பாட்டன் மருதுபாண்டி பூலித்தேவனும் அல்ல, சாதாரண குடிமகன். அவன் கூப்பிட்டு 50,000 வீரர்கள் அவனுக்காக உயிர் நீத்து மாவீரர் ஆயிருக்கான்னா அதனாலதான் அவன் புரட்சியாளன். நான் கருணாநிதி வாரிசும் இல்ல, எம்ஜிஆருடைய வாரிசும் இல்ல, யாரும் இல்ல, சாதாரண மகன். நான் திரட்டி 36 லட்சம் வாக்கை பெற்று இந்த மண்ணிலே 3வது பெரிய அரசியல் கட்சியா நிறுவியிருக்கேன்னா இதாண்டா புரட்சி, இதான் புரட்சி.
அப்ப இருப்பா முதலமைச்சர், அவர் அப்படி கங்கார் குட்டி மாதிரி தூக்கி சொம்பாரு. அப்புறம் அவர் வந்து இறக்கி அவர் கொண்டு அப்படியே உட்கார்ந்து கிரீடத்தை சூட்டுவாரு. கருணாநிதி தனியா கட்சி ஆரம்பிச்சிருந்தா 4 ஓட்டு விழுந்திருக்கு மாடா இல்ல ஐயா ஸ்டாலின், அம்மையார் ஜெயலலிதா இல்ல ஐயா எடப்பாடி, தனியா கட்சி ஆரம்பிச்சு கொள்கை பேசியிருந்தா. நாங்க பாரு சாதி பேசல, மதம் பேசல, செத்து போன மொழி இன உணர்வு பட்டு போச்சு. அதை தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி கெட்ட கேப்பைக்கு பட்டு போன கேப்பைக்கு ஒத்த சொட்டு தண்ணி மாறி ஊத்தி ஊத்தி வளர்த்து லட்சக்கணக்கான இளைஞர் படை ஒன்னும் பண்ணிக்க முடியாது. சும்மா விசில் அடிக்கிறது கைதட்ட கூட்டம்ல அறிவார்ந்த கருத்தியல் புரட்சி செய்கிற புரட்சியாளர். என் தம்பி தங்க கிட்ட தர்க்கம் செஞ்சு இந்தியா நிலப்பரப்புல வெள்ள ஒருத்தனும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. ஏன் அறிவியல் அரசியல் புரட்சியில அறிவாயுதம் ஏந்திய புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் நாங்கள். சாக பயந்தவன் தரித்திரமாயிரும், அடையாளமே இல்லை அவனுக்கு, சாக துணிஞ்சிடணும். எப்படி அறிஞர் சாக்ரட்டிஸ், அறிஞர் சாக்ரட்டிஸ் மரண தண்டனை. கிரேக்க இளைஞர்களே, ஏதன்ஸ் நகரத்தின் இளைஞர்களே, எழுந்து வாருங்கள் என்று எழுச்சி உற வைத்தான். அவனுக்கு தண்டனை மரண தண்டனை, விஷத்தை அறிஞ்சு சாகணும், விஷத்தை உண்டு குடிச்சு சாகணும், அதான் தண்டனை. விஷத்தை வச்சுட்டு 1 மணி நேரம் உங்களுக்கு காலம் இருக்கு, 1 மணி நேரம் கழிச்சு நீங்க குடிக்கலாம்னு அவன் வச்சுட்டு கையெடுத்தவனும் எடுத்து குடிச்சிட்டது. அவன் 1 மணி நேரம் கொடுக்குறான், 1 மணி நேரம் கூட கொஞ்சம் நேரம் கதை கதை பேசிட்டு போயிட்டு வரேன், பத்திரமா இருங்க போயிட்டு வரேன், நல்லா இருங்க வரட்டா தம்பி, இதெல்லாம் பேசியிருக்கலாம், எடுத்து குடிச்சிட்டு போடான்னு போயிட்டேன். அதனாலதான் சரித்திரத்தில் சாக்ரட்டிஸ் இருக்கான். சேகுவாரா கூக்கொண்டு திரைப்படுத்தி நிறுத்திட்டாங்க. ஒருத்தன் குறி வைக்கிறான் அவரை சொல்றதுக்கு, அப்படி அப்படி வைக்கும்போது இவர், டியர் காமரேட் நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏ சப்னா கொஞ்சம் லெப்ட்ல வாங்க, கொஞ்சம் லெப்ட்ல, ஆ இப்ப சுடுங்கன்றான். அதனாலதான் அவன் சரித்திரத்துல சாகா இடம் பெற்றிருக்கான், புரியுதுன்னு நினைக்கிறேன். பகத்சிங் தூக்கு தண்டனை விசாரிச்சு, தூக்கு தண்டனை. அவன் 22 வயசுல அளப்பெரிய சிந்தனையாளனா வாழ்ந்து புரட்சியான வாழ்ந்து செத்து போயிட்டான். 22 வயசுல நீ கைதட்டிட்டு பிடித்த நடிகன் படம் ஒரு நாள் விடல தாமதமா வெளியானா தீக்குளிச்சு செத்து போற ஓ அறிவு அம்பிடுதான். அவன் 22 வயசுல ஓ தலை சிறந்த புரட்சியாளனா நிக்கிறான். புரட்சினா என்னன்னு விளக்கம் கொடுக்குறான். அங்க மரண தண்டனை விதிச்சாச்சு பகத்சிங்க்கு, தூக்கு தண்டனை. கடிதம் வருது, மன்னிப்பு கடிதம் கொடுத்தா விடுதலை செஞ்சிருவான். கல்கத்தாவுக்கு ஆளுநருக்கு போகுது, பகத்சிங்கிட்ட இருந்து கடிதம், மன்னிப்பு கடிதம் தான் கேட்டிருக்கான் நினைச்சு மகிழ்ச்சியா பிரிக்கிறான். அவன் எழுதியிருக்கான், என்ன நீ தூக்கில போடக்கூடாது, நான் உனக்கு எதிராக போர் செஞ்சிருக்கேன், அரசியல் போர், அதனால என்ன செய்யணும், என்னைய பீரங்கி வச்சு என் நெஞ்ச பிளக்கணும், இல்லைன்னா என்ன துப்பாக்கியால சுட்டு என்னை கொல்லணும்ன்றான். தூக்கில போடாத, துப்பாக்கியால சுட்டு கொள்ளு, என்ன பீரங்கி வச்சு குண்டை வச்சு செதுச்சு வெடிச்சு என் நெஞ்ச ரெண்டா பிளந்து கொள்ளுன்னு எழுதினான். பயந்துட்டான் கவர்னர், ஹாலனர் பயந்துட்டான், என்னடா இவன் மன்னிப்பு கடிதம் எழுதிருக்கப்பான்னு பார்த்தா இப்படி எழுதியிருக்கானேன்ட்டு. கடைசியா அவ்வளவு பெரிய பெருமை அவனுக்கு தர விரும்பல. ஏன் பகத்சிங் அப்படி கேட்டான், ஏன் கேட்ட, ஏன் இந்த தூக்கில தொங்காம இந்த 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 மாதிரி பீரங்கி வச்சு துப்பாக்கி வச்சு சுட சொன்ன, பீரங்கி வச்சு நெஞ்ச பிளக்க சொன்னாய்னா, என் உயிர் போகிற கடைசி நொடி வரை என் தாய் மண்ணை என் கால்கள் தொட்டுக்கொண்டு நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அப்படி கேட்டேங்கிறான். அந்த பெருமை மிக்க சாவை பகத்சிங்குக்கு வெள்ளக்காரன் தர தயாரா இல்ல, உனக்கு தூக்குதான். தூக்குக்கு போயிட்டான், தூக்குகீர் போகும்போது சதாம் ஹுசேனுக்கு பாட்டு பார்த்திருப்பீங்க, பிளாக் மாஸ்க் ஒரு கருப்பு அங்கிய மாட்டுவான். அவனுக்கு மூத்தவன் பகத்சிங், கருப்பு அங்கிய மாட்ட வரான், தூக்கி வெளியிலடுன்றான். ஏன் கருப்பு அங்கி வேணாம், அப்படியே கழுத்துல மாட்டுங்கிறான். ஏண்டாங்கிறான், நான் தொங்கும்போது என் உயிர் பிதுங்கி பிதுங்கி கடைசி உயிரத்தில் வெளியேகிறவர என் கண்ணின் கருவிழிகள் என் தாய் மண்ணை பார்த்து கொண்டே சாகணுங்கிறான். 22 வயசு சாவு கஞ்சாத அவன் தான் சரித்திரத்தில் புரட்சியாளன் பகத்சிங்கா இருக்கான். சதாம் ஹுசேன் தூக்கு கயிற்றுக்கு முன்னாடி நிற்கும் போது பிளாக் மாஸ்க தூக்குடான்ட்டான், அப்படியே போடுறான்ட்டான், சாவை ரசிச்சு ருசிச்சு செத்தான். அதனால சரித்திரத்தில் சதாம் ஹுசேன் இன்னைக்கு இருக்கான். இப்படி ஒவ்வொரு புரட்சியாளனும் ஒவ்வொரு வீரனும் சாக்கு கஞ்சான் நிக்கிறான். இந்த நமது முன்னவர்களின் வரலாறு நமக்கு கற்பித்தது, சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேலானது, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இதுதான் முக்கியம், உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்க கூடாது. அப்படி உரிமைக்காக உயிரை இழந்த மாவீரர்கள்
நமது பாட்டி, நமது பாட்டனார், இந்த வரிசையில் நிற்கிற நமது முன்னோர்கள் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். நீந்த அற்ப அரசியல், வாழ்க ஒழிக கோஷம். இந்த ஸ்டாலின் படம், கருணாநிதி படம், உதயநிதி படத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு 500 ரூபா 1000 ரூபா அரைப்படி அரிசி, அரைமுளை, கரும்பு, கருப்பட்டி, வெள்ளத்துக்கு சக்கரைக்கு நீ கையேந்தி நின்று இந்த மானங்கட்ட புலப்பண்ணி நிறுத்து. நீ மானத்துக்காக உயிரை விட்டவன், நீ உலகத்திற்கு உலகத்திற்கு சோறு போட்டவன். நீ இந்த அரைப்படி அரிசிக்கு அல்லாடி நிற்கிறத பார்க்கும்போது கேவலமா இருக்கு. நீ தன்மானத்திற்காக உயிரை விட்டவன், இன்னைக்கு இனமானத்தை இழந்து நிற்கிற நீ முதல்ல இதை கைவிடு. உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி வரும். இந்த வரலாற்று நாயகர்கள் எப்படி நமக்கு வழி நடத்தினார்களோ அப்படி பெருமை மிக்க மானமிக்க வாழ்வை இந்த மண்ணிலே உங்கள் பிள்ளைகள் தருவோம். பசி என்கிற வார்த்தை இல்லாத ஒழிப்போம். ஏழ்மை வறுமை என்கிற சொல்லில்லாத அழிப்போம். இலவசம் என்கிற வார்த்தையே இல்லாமல் ஒழிப்போம். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். இதெல்லாம் நீ என்ன, நீ நம்ம பாட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிலத்தில் இருந்து உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சு ஏற்றுமதி செஞ்சிருக்கிறார் நமது பாட்டன் மருது பாண்டியர்கள். வேல்சு துறை வரலாற்றில் குறிப்பில பெரிய மருது எனக்கு ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்தார், அது வரைக்கும் அப்படி சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லைங்கிறார். இந்த மாதிரி நமது பாட்டன் படையை இங்கிருந்து கிளப்பி திருச்சியை தாண்டி அந்த நிலப்பரப்பை தாண்டி போற போது பெரும் படை அவரோடு சேருது. அவளை வேறு யாரு நினைக்கிற, விவசாய பெருங்குடி மக்கள், வேளாண்குடி மக்கள், பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் அல்ல. அவனவன் கையில் கிடைத்த கட்டை, அருவா, வேல், வால் எல்லாவற்றையும் தூக்கிக் கொண்டு நமது பாட்டர்கள் மருது பாண்டியரோடு இணைந்து நின்றார்கள் என்றால் காரணம் வேளாண்மைக்கு நமது பாட்டன் கொடுத்த முதன்மைத்துவம், முக்கியத்துவம் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வாடா என்று விடுத்த ஒற்றை அறைகுகளுக்கு அணியணியாக 2 மானமரவர்கள் அவர் படையிலே போரிட்டார்கள். இங்கே தென்னரசன் கூட குறிப்பிட்டார், 8 நாள் வெள்ளையனை எதிர்த்து சண்டை போட்ட சிவாஜி வீர சிவாஜி என்று வரலாற்றிலே இடம்பெறுவாரே ஆனால் 8 மாதங்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை செஞ்ச எங்கள் பாட்டன் மருதுபாண்டிக்கு என்னடா வரலாற்றில் பதிவு? இல்லை, வரும். எப்போது? உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்திற்கு வரும்போது வரும், வரும். நுழையும் போதெல்லாம் வலிக்குது. முத்துக்காமாட்சி சாமிக்கு யாராவது வளைவு வச்சிருக்க, என் பாட்டி வேலைநாச்சியாருக்க மருது வண்டிக்கு உள்நுழைவு வளைவு இல்லை. என்ன செய்யறது, வாழ்க்கையில இவ்வளவு மானம் கட்டு போயிடுச்சு. போய் பாரு, கருணாநிதி 250 கோடியில சமாதி கட்டி படுத்திருக்காரு. உன் பாட்டிக்கு சமாதி வா காட்டுறேன், இந்த இங்க கடத்தருவில்ல வரியா, கோழிக்கூடு கூட பெருசா இருக்கும்டா வா. அதுக்கப்புறம் உனக்கு கோவரில் நான் பேசுறது விட்டு போயிடுறேன், நல்லா படம் எடுத்து பழச்சிக்கிருவேண்ணா. எனக்கு இந்த கருமம் 5 மணி நேரம் வேர்க்க வருவருக்கு 1 நாளைக்கு 6 மணி நேரம் பேசியிருக்கேன், 40 நாள். எல்லா மருத்துவரும் இப்படி பேசலாமான்றான். அப்படி பேசியே ஒன்றும் விடியலையே. வேர்க்க விறுவருக்க பேசி இறங்கி போகும்போது வாரத்தில் போகும்போது மாயண்டி குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கே சிவா, நல்லா பண்ணியிருக்கியே, இப்போ எதுவும் நடிக்கலையா, படங்களும் எடுக்கலையாங்கிறேன். நமக்கு என்னது, பாம்பு கூட தான்டா நல்லா படம் எடுக்குது. அவன் அதுதான் அவனுக்கு பிரச்சனை. இப்ப நாட்டில் என்ன பிரச்சனை, லட்டுல மாட்டு கொழுப்பை தடவிட்டானா என்ற கேட்டாங்க. சாப்பிட்டவன் யாரும் ஜாகலையில விடுப்பா, எனக்கு மாட்டு கொழுப்பு இருந்தாலும் சரி, அதுல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி, எனக்கு லட்டு இருந்தா போதும், அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. மாட்டு கொழுப்பை தடவிட்டா இந்தியா பூரா பிரச்சனைங்க. என் மீனவனை சுட்டு கொண்டு போறான், வலைய பறிச்சுக்கிறான், படகை பறிச்சுக்கிறான், மொட்டை அடிச்சு போறான், ஜெயில போடுறான், அது அவனுக்கு நாட்டை இஷ்யூ, லட்டு இஷ்யூ. டே உங்களெல்லாம் கொடுமை கொடுமை தான். ஆனாலும் எங்க பாட்டங்க எங்களை இந்த நிலையில விட்டு போயிடக்கூடாது. இந்த வாவுசி செக் இழுத்தது என் தம்பி சொன்னான் பாருங்க. எங்க தாத்தா தெய்வத்திரு மகன் 9 ஆண்டு, காமராஜ் 9 ஆண்டு, வாவுசி செக்கு அங்க போய் அதுல ஒரு பெருமை இந்த பேரனுக்கு இருக்கு. இங்க நம்ம பாட்டன் வாவுசி இருந்த சிறை பக்கத்து சிறையில என் அறை, செக்கிழுத்த செம்மல் வாவுசி இருந்த சிறை பக்கத்தில் சீமான் இருந்த அறை இங்க இருக்கு. அது இதை பார்த்துக்கிறது எங்க ஐயா மணியரசன். பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம பாட்டை இந்திய தேசியத்திற்கு போராடி சிறைக்கு வந்திருக்கான், நம்ம தமிழ் தேசியத்துக்கு போராடி பக்கத்து அறையில் இருக்கோம். அவனும் தமிழ் தேசியவாதி தான்,
அதனால்தான் தமிழ் நேசன், நாங்க பேசுகிற தமிழ் தேசம், அதை தமிழ் நேசன் இதழ் நடத்திய பெருந்தகை நம்முடைய பாட்டனர் வ.உ. சிதம்பரம் அவர்கள். அறிவில் சிறந்த பெருமக்களை, அன்பு தம்பி தங்கைகளே, நீங்கள் அந்த ஈகத்தை எல்லாம் மறந்து விட்டு கடந்து போய்விடக்கூடாது. உள்ள சுவற்றிலே என்றென்றைக்கும் நிலவி நிற்கணும். தமிழர் என வரலாறு என்றால் தெளிவு வரணும், இல்லைனால் ஒன்றும் இல்லை. நமக்கு வரலாற்று குறிப்புகள் இல்லை, குறிப்புகள் இல்லை, இலக்கிய சான்றுதான். பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான் என்று சிலப்பதிகாரம் படித்தால்தான் தெரியுது, ஆனால் நமக்கு வரலாறு இல்லை. பெருவுடையார் கோயிலை பார்க்கும்போது அரசருக்கு அரசன் அருள்மொழி சோழன் அரசேந்திரன் ஆண்டிருக்கான் தெரியுது. கல்லணையை பார்க்கும்போது கரிகால் பெருவளச்சோழன் ஆண்டிருக்கான் தெரியுது. வேற வரலாற்று சான்றுகள் இல்லை. ஏன்? வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது, விட்டு போயிட்டான். வருங்காலங்களில் தமிழரின வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும். இந்த வரலாற்று பதிவுதான் நம்மளை வழிநடத்தும் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது. அதனாலே என் அருமை சொந்தங்கள், பேரன்புமிக்க எனது பெற்றோர்கள், இந்த வரலாற்றின் வழிநடந்து தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகத்தை எழுச்சியுற வைத்து, தமிழை மீட்சியுற வைத்து, தமிழர்களை எழுச்சியுற வைத்து, தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு அரசியலை கட்டி எழுப்பி, வலிமை மிக்க ஒரு அரசியல் ஆற்றலாக உருவாகி, அதிகாரத்தை கைப்பற்றி, அன்னை தமிழ் சமூகத்தை தன்மானமிக்க பெருமை மிக்க சமூகமாக, இழந்த உரிமைகளை மீட்டு இருக்கிற உரிமைகளை பாதுகாத்து பெருமை மிக்க வாழ்வு வாழ வைப்பதற்கு எங்கள் முன்னவர்கள் வீரப்பெரும் பாட்டனார்கள் பாட்டிகள் அவர்கள் மீது அவர்களின் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறோம். வரலாறு எங்களை வழிநடத்தும். விடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறான், வரலாறு எம்மை வெளியில் விடுதலை செய்யும் என்று. எங்கள் உயிர் தலைவன் சொல்லுகிறான், இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எமது வழிகாட்டி என்று. அப்படி எங்கள் இன வரலாறு எங்களை வழிநடத்தும். விதையாய் விழுந்த தமிழ் மறவர்களின் கதையே எமது வரலாறு. எமது மொழி காக்க, இனம் காக்க இன்னுயிரை ஈந்த ஈக மறவர்கள்தான் எங்கள் வரலாறு. அவர்களின் வழி நடந்து சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எமது தாய்மொழியை மீட்டு உருவாக்கம் செய்து, மறைக்கப்பட்ட எமது முன்னவர்களின் வரலாற்றை மறுபடி மீள் கட்டமைப்பு செய்து, அன்னை தமிழ் சமூகத்தை பெருமை மிக்க இனமாக மாற்றி படைப்போம். இது எமது பாட்டனார் மருதுபாண்டி மீதும், வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் மீதும் உறுதியிட்டு ஆணையேற்கிறேன். நாம் தமிழர்.